தான் செய்வேன். ஆனா அன்றைய மக்களோ அல்லாவிற்காக தன்னுடைய முழுமையை அல்லாவிற்காக அர்ப்பணித்தார்கள். தன் வாழ்வில ஒட்டுமொத்தத்தையும் அந்த அல்லாவிற்கு அர்ப்பணித்தார்கள் செய்வேன். ஆனால் இன்று வாழக்கூடிய இந்த மக்கள் தனது அல்லாவிற்கு தன்னுடைய மார்க்கத்துக்கு தன்னுடைய பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத அளவிற்கு, தனது இந்த படிப்பிற்கு தடை இல்லாத அளவிற்கு, தனது இந்த உலக ஆசைவாசைக்கு தடை இல்லாத அளவிற்கு மார்க்கத்தை எடுத்து பின்பற்றுகின்றார்கள். இந்த மார்க்கம் பொருளாதாரத்துக்கு தடைபடுமா? அந்த மார்க்கத்தை தூக்கி போட்டுவிடு, இந்த பொருளாதாரத்தை எடுத்துவிடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மக்கள் பொருளாதாரத்தை அதிகமாக நேசிக்கின்றார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை கூறி முடித்துக்கொண்டேன் சோதரே. இதே போன்று இந்த முசாபர்களை போன்று, இந்த சகாபாக்களை போன்று அன்று வாழ்ந்த பெண்கள், எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னால், தனது இந்த குடும்ப ஆசாபாசங்கள் எல்லாம் முக்கியமல்ல, அல்லாவுடைய மார்க்கத்திற்கு முன்பாக இந்த குடும்ப ஆசாபாசங்கள் முக்கியமல்ல, எனக்கு உறவு எனக்கு முக்கியமல்ல, என்னுடைய கணவன் எனக்கு முக்கியமல்ல, எனது மனைவி எனக்கு முக்கியமல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். இந்த ஒரு சம்பவத்தை கூறி முடித்துகின்றேன் சோதரே. அன்று அந்த ஒரு சகாபி பெண்மணி தன்னுடைய கணவனை ஜிகாதிற்காக அனுப்பி வைக்கின்றார், அல்லாஹ் போருக்காக அனுப்பி வைக்கின்றார் சகோதரர்களே. அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வேலையிலே அந்த மக்கள், அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், இந்த நீங்கள் இந்த உங்களை கணவரை அனுப்புகின்றீர்களே, உங்களுக்கு யார் உங்களுக்கு அந்த அந்த உடைமைகளை தருவார், யார் அந்த உணவுகளை யார் தருவார் என்று கூறக்கூடிய அந்த வேலையிலே, எனக்கு அல்லாஹ் என்னுடைய கணவரை நான் உணவு உண்ணக்கூடியவராக தான் பார்த்தேன், ஆனால் உணவு அளிக்கக்கூடியவராக என்னுடைய கணவரை நான் பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுடைய ஈமான், அந்த மக்களுடைய அந்த ஈமான் இருந்ததுன்னு சொன்னால், அந்த மக்களும் நாமும் இன்று எங்கே இருக்கின்றோம் சோதரர்களே? அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக இஸ்லாம் இருந்தது, இஸ்லாத்திற்காக எதையும் தியாகம் செய்தார்கள். ஆனால் இன்றிருந்த மக்கள் இஸ்லாத்துக்கு எதற்காக இஸ்லாத்தை தியாகம் செய்யக்கூடிய மக்கள், அந்த மக்களுடைய வாழ்விலே ஈமான் இருந்தது, அந்த மக்களுடைய வாழ்விலே ஈமானும் தியாகம் இருந்திருந்தது. ஆனால் இன்று வாழக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்கின்றதே தவிர வாழ்க்கையில் இல்லை சோதரர்களே. இந்த மக்களுடைய நாவிலே இஸ்லாம் இருக்கின்றது, ஆனால் நெஞ்சத்தில் இஸ்லாம் ஒரு கடுதலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று வாழக்கூடிய இந்த முஸ்லீம் வாங்கின்றார். அல்லாஹ் கூறுகின்றானே, நம்பிக்கையாளர்கள் இஸ்லாம் இருக்கின்றார்கள், அவருடைய உயிர்களையும் அந்த உடைமைகளையும் அந்த அவருடைய அத்தனை செல்வங்களையும் அல்லாஹ் சுருக்கம் இருக்கின்றது என்பதற்காக அவன் விலைக்கு வாங்கி கொண்டான் என்று கூறக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் கூறுகின்ற அந்த வாக்கிற்கு அடிப்படையாக வைத்து, அந்த வாக்கை அடிப்படையாக வைத்து வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய முஸ்லீம்களோ இந்த உலக ஆசாபாசங்களை ஒரு அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய முஸ்லீம்களாக மாறிய காரணத்தினால்தான் இன்று இந்த முஸ்லீம்களுக்கு இத்தனை இன்னல்களும் தோழிகளும் அடைந்துகின்றன சோதரர்களே. அல்லாஹ் கூறுகின்றானே, நீங்கள் மாறாதவரை உங்களை நான் மாற்ற மாட்டேன் என்று, இந்த சமூகம் மாறாதவரை எல்லாம் மாற்ற மாட்டேன் சோதரே. இன்றைக்கு இந்த சமூகம் அன்று வாழ்ந்த சகாபாக்களை போல, அன்று வாழ்ந்த மக்களுடைய ஈமானை போல, அன்று வாழ்ந்த மக்களுடைய இலக்கை போல, இன்றைக்கு இன்று வாழக்கூடிய மக்களுடைய ஈமானும் இலக்கும் மாறுகின்றதோ, அன்றைக்குத்தான் சோதரே இந்த முஸ்லீம் சமூகம் நிச்சயமாக வெற்றி பெற்ற சமூகமாக மாறும். அப்படிப்பட்ட அந்த வெற்றி பெற்ற சமூகமாக மாற நாம் அல்லாஹ்வுடன் துஆ செய்வதாக என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலம்துல்லா என்ன சொன்னால், முதலாவதாக நீங்கள் பேசும்பொழுது இருந்த அந்த கொச்சையான வார்த்தைகள் அல்ஹம்துல்லா இரண்டாவதாக பேசும்பொழுது அது இல்லை. மூன்றாவதாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பேசக்கூடிய பேச்சினுடைய கருத்து என்ன, எதை நீங்கள் முன்வைத்து பேசுகிறீர்கள் என்பது. அடுத்ததாக உங்களுடைய தொடர்ச்சியாக உங்களுடைய பேச்சாளர் தொடர்ச்சியாக நீங்கள் பேசுகிறீர்களா இல்லை என்று சொன்னால் விட்டு விட்டு பேசுகிறீர்களா என்பதை போன்ற ஒரு ஐந்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இங்கே மார்க் போடப்பட்டது அல்ஹம்துலில்லா. முதலாவதாக என்னவென்று சொன்னால், சஹாபிய பெண்களினுடைய வரலாறுகளை பேசினார்கள் அருமையாக அனைத்து சகோதர சோதரும் பேசினார்கள். முதலாவது நீங்கள் எதிரி கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு சஹாபியினுடைய ஒரு சஹாபி பெண்ணுடைய வரலாற்றை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று சொன்னால், அவருடைய பின்னணி
முதலாவதாக அவருடைய குணம் என்ன, அவருடைய நற்பண்புகள் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட போர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் எப்படிப்பட்ட செயலில் அவர் ஈடுபட்டிருந்தார்கள், எப்போ அப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை எடுத்து அதனுடைய கருத்தாக இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லக்கூடியதாக என்ன செய்யும் நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும். அது உங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் சல்லாசம் ஒரு அருட்கொடை என்று சொல்லக்கூடியவர்கள், இங்கே பேசப்பட்ட சகோதரிகள் ஒரு சில பேர் அந்த டாப்பிக்கு நுழையாமலேயே என்ன செய்ய டாபிக் விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் அவரோடு பேசக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம். நம்ம ரசூல் சல்லாசம் ஒரு அருட்கொடை என்று சொன்னால் எந்த விதத்திலே ரசூல் சல்லாசம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு அருட்கொடை என்பதையும் நாம் விளக்காக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருட்கொடை என்று சொல்லி காட்டுகிறான். எந்த விதத்திலே ஒரு அருட்கொடையாக இருந்தார், எப்படிப்பட்ட விஷயத்திலே அல்லாஹுடைய தூதர் அருட்கொடையாக விளங்கினார்கள் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் பேசிய அந்த சகோதரிகள் பேசவில்லை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இஸ்லாம் அன்றும் இன்றும் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு, மூன்று தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்லாம் அன்றும் இன்றும் என்று சொன்னால் சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் எப்படி அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள், இப்போது இந்த சமூகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு அது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் பேச வேண்டும். அதிலேயும் ஒரு சில கவனக்குறைவு ஏற்பட்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அதையும் இன்ஷால்லா நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கிராத்தை பொறுத்த மட்டில் திருமறை குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். என்னென்று சொன்னால் உதாரணமாக ஒரு ஸ்கூலிலோ இல்லை ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு ஒர்க்கு கொடுக்கப்படுது, ஒரு போய மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு சாதாரண சினிமா பாட்டுன்னு வைங்களேன், படித்தவனோட அழகாக படிப்பாங்க. பெண்கள்லாம் பொறுத்த வரைக்கும் எவன் சினிமா பாட்டை படித்தானோ அவனோட அழகாகவே படிப்பாங்க. ஆனால் அல்லாஹுடைய ஆயத்தின் வரும்பொழுது நாம் அதில் பொடுபோக்காக இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது உரத்தில் குர்ஆன தரத்திலா, நீங்கள் குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி தரத்திலாக நீங்கள் ஓதுங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அதில் கிராத்தை பொறுத்த மட்டில் யாருமே அதற்கு குவாலிஃபை ஆகாத அளவுக்கு ரொம்ப இதாக தான் மக்கள் ஓதுனாங்க. அதை நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக கட்டுரையை பொறுத்த மட்டிலே கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு முதலாவதாக உதாரணமாக சிறுக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்தென்றால் சிறுக்குனா என்னன்னு சொல்லி நீங்கள் டெஃபினேஷன் கொடுக்கணும் முதலாவதாக. இரண்டாவது சிறுக்குனுடைய வகைகள் என்ன, எப்படிப்பட்ட சிறுக்குகளாம் இருக்கிறது. மூன்றாவதாக அந்த சிறுக்கை செய்யக்கூடிய நபர்களை பற்றி திருமறை குர்ஆன் இஸ்லாம் என்ன சொல்கிறது, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கிறது என்பதில் நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றியெல்லாம் இப்படிப்பட்ட முக்கியமான சருத்துக்களை நீங்கள் மையமாக கொண்டுதான் அப்படிப்பட்ட கட்டுரைகள் முதற்கொண்டு அனைத்தும் அமைய வேண்டும். வரக்கூடிய காலகட்டத்திலே இன்ஷால்லா அதை திருத்திக் கொள்வோமாக. அடுத்ததாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்போ தக்குலூன மாலா தஃபாலும், நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் கூறாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வெறுப்புக்குரிய சிலாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதன் அடிப்படையிலே இங்கு பேசப்பட்ட அனைத்து மிக அழகாக பெண்களும் சரி ஆண் சகோதரர்கள் அனைவருமே மிக அழகாக பேசினீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள். ஆனால் இதே போன்று பேசுவதோடு மட்டுமல்லாமல் இதே போன்ற விஷயங்களிலே நம்மை நாம் எப்போது ஈடுபடுத்திக் கொள்கின்றோமோ அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தியாகத்தோடு நடந்து கொண்டால்தான் எந்த ரசூலுல்லாஹி சொன்னார்கள், எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த ஒரு மனதாலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அந்த ஒரு பரிசை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுது நாம் மக்களுக்கு மத்தியிலே பேசுகிறோமோ அதை எப்போது நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பேசக்கூடிய பெண்மணிகள் சஹாபிய பெண்மணியுடைய வரலாறு பேசக்கூடியவர்கள், அன்றைய சமூகம் எப்படி இருந்தது, இன்றைய சமூகம் எப்படி இருக்கிறது என்று பேசக்கூடியவர்கள் நாம் அனைவரும் நாமும் அதன்படி வாழ நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும், பழகி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் மாதம் இந்த போட்டிகள் இங்கு நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய காலங்களிலே இன்ஷா டேட்டு பின்னாடி அறிவிப்பாங்க, மாதம் இந்த போட்டிகள் நடைபெறும். ஆக அனைத்து விஷயங்களுக்கும் இந்த பள்ளியோடு தொடர்பு உண்டு. இது நடக்கக்கூடிய நல்ல காரியங்களில் நாம் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்வோமாக இன்ஷா அல்லாஹ். என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை அல்லாஹுடைய மஹ்ஷருடைய மைதானத்திலே இவர்கள் அல்லாஹுடைய பள்ளியோடு அதிகமாக தொடர்பு வைத்தார்களோ அவர்களுக்கு அரசுடைய நெல் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் பெண்களுக்கு எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அதிகமாக பெண்கள் பள்ளியிலே வந்து தொழக்கூடியவர்களாக இருந்தால் என்பதை நாம் சம்பவங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஆக அனைத்து சகோதரிகள் வராத சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுங்கள். ஏன்னா கொடுக்கப்படக்கூடிய பரிசுகள், இங்கு ஊக்குவிக்கக்கூடிய உங்களுடைய முறை, அனைத்து விஷயங்களையும் மற்ற சகோதரர்களுக்கும் சொல்லி இந்த பள்ளியோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இன்னும் இதே போன்ற விஷயங்களிலே கலந்து கொள்ள அனைவருக்கும் ஆர்வம் ஊட்டுங்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு வரகத்துல இன்ஷால்லா இந்த பரிசு வழங்குவதோடு இன்ஷால்லா அந்த நிகழ்ச்சி முடிய வரும். முதலாவதாக பேச்சு போட்டியில் பரிசு பெற்றவர்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படும், இன்ஷால்லா வந்து பெற்றுக்கொள்ளும். பரிசு வாங்குவதற்கு சகோதரர் சாத்தியர் அவர்களை வாங்க சார். முதல் பரிசு ஆயிஷா சித்திகாம் பேச்சு போட்டி. மென்மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு அதிகமான ஞானத்தை வழங்குவானாங்க. அடுத்த பரிசு சகோதரர் காதர். அல்லாஹ் இவருக்கும் அதிகமான ஞானத்தை வழங்கி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக தேர்வானாங்க. மூன்றாவது பரிசு ஆஃப்ரிங். எல்லாம் மென்மேலும் அதிகமான ஞானத்தை வழங்குவாங்க சார். அடுத்தது வந்து அசான் போட்டி. அசான் போட்டியில் வந்து முதல் பரிசு பகத். இரண்டாவது பரிசு ஆதில். மூன்றாவது பரிசு காதல். கட்டுரை போட்டியில வந்து அல்ஹம்துலில்லா எல்லா பெண்களுமே வந்து நல்லா அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து முதல் பரிசு பெற்றவர்கள் வந்து நாடாளுமன்றத்தை சேர்ந்த ஷமீம் சம்மான். இரண்டாவது பரிசு பரிசு வந்து ஜாஸ்மின் நிலோபர் ஈத் காத்தர். வந்திருக்கீங்களா யாராச்சும்? மூன்றாவது பரிசு வந்து ராபித் பஷ்ரியா. இந்த கிராத்து போட்டிக்கு மட்டும் யாருமே வந்து அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால அவங்க யாருமே வந்து பரிசுகள் வழங்கப்படலை. இன்ஷால்லா அதே போன்று கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள், அதான் மற்றும் கிராத்து போட்டிகளை கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு உண்டான ஆறுதல் பரிசு இன்ஷால்லா வழங்கப்படும். முதல் பரிசு ஆசிப். ஆசிப் முஹிபுல்லா வரலையா? வரல. சுலைமான் இல்ல. சுமையா ஒரு பேச்சு போட்டியில் பேசலாம். சுமையா கேட்டு சஃப்ரினா. சல்மான். சாஜித். சாஜித் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற போட்டிகளை கலந்து கொண்டு இன்னும் நல்ல அதிகமான பரிசுகளை வெல்லக்கூடிய மக்களாக எல்லா அனைவரையும் ஆக்கிடுவானா. இதோடு இந்த நிகழ்ச்சி முடிவு வருகிறது. சுபஹானகல்லாஹு வபிஹம்திக அஸ்மது வல்லா இலாஹ இல்லா அந்த